வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது அசுரன் வெப் டிவி. ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் 39 வகுப்புகள் முடிஞ்சிருக்கு. இது 40வது வகுப்பு. நீதிக்கு தலை வணங்குன்னு ஒரு படம், வாத்தியார் தான். வாத்தியாருக்கு வந்து சமைக்கவே தெரியாது, ஆனால் அந்த வீட்டில் வந்து பட்லராக போய் சேர்ந்துருவார். பத்திரிகைகள்லாம் வரும்ல, சமைத்துப்பார், அதை வச்சு சமைச்சிட்ருப்பார். சமைக்கிற டென்ஷனில் வந்து அந்த புஸ்தகத்தையும் போட்டு சமைச்சிருப்பார். அதைப்போல் இந்த ஜோதிடங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து கற்றுக்கிட முடியும் அப்படின்னு நினச்சா அதை விட வேறு பெரிய ஜோக்கு கிடையாது. இப்போ நான் வந்து நேரில் உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு கற்றுத்தர முடியாது. ஏதோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, அதனால் வீடியோவில் சொல்லிக்கிட்டு கிடக்கேன். இது வந்து சும்மா ஓரளாக சொல்லிட்டு போகிறது தான், இது ஒன்றும் கல்வெட்டு கிடையாது. இதை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் வாய விட போகிறீங்க, ஆப்பு வச்சு அனுப்பிடுவாங்க. நான் வந்து ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இணைய உலகத்திலேயே வந்து எத்தனையோ ஜூரிங்க இருக்காங்க, அஃபிஷியலாக பக்காவாக வகுப்புகள்லாம் போயிட்டுருக்கு. என்னடான்னா அவங்க வந்து சப்பனம் கட்டி உக்கார், கையை கட்டு, வாய் மேலே விரல் வை, இந்த டைப்பு. அதனால் வந்து பலர் ஓடி போயிடுவீங்க. அதனால தான் வந்து ஜோவியலாக சரி நம்ம ஸ்டைல்லையும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு தான் இதை ஆரம்பித்தோம். இந்த ஜோதிடம் என்பது எதிர்காலத்தின் உணர்தான். இந்த எதிர்காலங்கிறது யாருக்கு தரிசனம் அளிக்கும் என்றால், யாருக்கு அந்த எதிர்காலத்து மேலே அக்கறை இல்லையோ அவங்களுக்கு வந்து அது தரிசனம் அளிக்கும். அதே போல் ஜோதிடர் அவருக்கு வந்து தன்னுடைய கிளைண்டோட எதிர்காலத்தை பற்றி அக்கறை இல்லை, அதனால வந்து அவர் கேஷுவலாக பார்க்குறாரு, கரெக்டாக இருக்காரு. இதே வந்து தன்னுடைய ஜாதகம், தன் குடும்பத்தார் ஜாதகம்னு வரும்போது சொதப்பிடுவார். அது காரணம் என்னடான்னா அந்த அக்கறை. இப்போ சம்ஸ்கிருதத்தில் வந்து சொல்லுவாங்க, பண்டித புத்திரஹா பரம சுண்டஹா, அதாவது வாத்தியார் பிள்ளை மக்கள். வாத்தியார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 72 பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் தன்னுடைய மகன் மட்டும் மொக்கையாக சப்பையாக போயிடுறான். அது காரணம் என்னன்னா அட்டாச்மெண்ட்டு, அது ஒன்று. அதே போல் இந்த ஜோதிடருங்கிறவர் வந்து அவரும் மனிதர் தான், அவருக்கும் வந்து விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஜோதிட கணிப்புகள் தவறுவதற்குண்டான காரணங்கள். இப்போ ஜெயலலிதா வந்து சாக போக்க கிடக்குறாங்க, அந்த நேரத்துக்கு பிரபல ஜோதிடர்கிட்ட வந்து மைக்கை வச்சு அம்மாவுக்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஒருவேளை அவனுடைய கணிப்பில் இது தேராது அப்படிங்கிற ரிசல்ட் இருந்தாலும் அதை வந்து ஓப்பன் மைக்கில் கேமரா முன்ன சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி சில சிக்கல்களெல்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ வந்து இந்த கிரக சேர்க்கைகள் இந்த டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு ஓட்டலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த கிரகங்கள் உங்கள் லக்னத்துக்கு சுபர்களாக இருக்கணும் ஒன்று. அடுத்தது வந்து அந்த சேர்க்கை என்பது நல்ல இடத்துல நடந்திருக்கணும். இப்போ எந்தெந்த லக்னத்துக்கு யாரெல்லாம் சுகர், பவர், மாரகர் இதெல்லாம் பழைய வகுப்புகள்லேயே விரிவாக சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அதே போல் அந்த கிரகம் பலம் பெற்றிருக்கிறதா, இப்போ எந்தெந்த கிரகம் எங்கெங்கே உச்சமாகும் நீச்சமாகும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதெல்லாம் இப்போ கவனத்தில் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் இது. அதே போல் இந்த பாவங்கள், இந்த பாவங்களில் வந்து இது கேந்திரம் எது, கோணம் எது,
பரபரஸ்தானம் எது, அப்போக்லிபம் எது, இந்த டேட்டாலாம் வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஜோதிடத்துக்கு புதனை காரகமாக வச்சாங்க. ஏன்னா புதன் என்றால் என்னடானா கோஆர்டினேட் பண்ணுறது, அனைத்தையும் ஒருங்கிணைப்பது. அதனால தான் அவங்க இதுக்கு புதனை வந்து காரகமாக வச்சாங்க. இந்த புதன் என்பவர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், அவ்வளோதான். இந்த ஜோதிடர்களும் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கதையை விடுங்க, நான் வந்து இந்த ஜோதிடர் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாறு வேஷம் மாதிரி தான். அது என்ன சொல்கிறது, டைப்பிங். இப்போ ஒரு ராஜா ராஜ்யத்தை இழந்துட்டாரு, இன்னொரு ராஜ்யத்தில் போய் இருக்கார். அப்போ வந்து அவர் எதையாச்சும் செய்யலாம், எதையாச்சும் செய்துக்கிட்டு படை திரட்டி அதுக்கப்புறம் தான் வந்து படையெடுக்கணும். அப்படி நான் சொல்ல வர்றது வந்து முழு நேர ஜோதிடர்கள். முழு நேர ஜோதிடர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஜங்ஷன் பாயிண்டாக இருக்கணும், எதுலேயும் இன்வால்வ் ஆகப்படாது. நாம் வந்து பார்க்குறோம் நிறைய ஜோதிடர்கள் வந்து வைத்தியம் பண்ணுவாங்க, சினிமா எடுப்பாங்க, இந்த பரிகார பூஜைலாம் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க. இதெல்லாம் வந்து அந்த புத பலம், புத பலம் என்பது வந்து பூரணமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மிதுனத்தில் புதன் ஆட்சி, கன்னியில் வந்து பத்ரயோகம் பெறுகிறார், அங்கே இருக்காருன்னு வைங்க. இப்போ மிதுன லக்னம் லக்னத்திலேயே புதன், கன்னியா லக்னம் லக்னத்திலேயே புதன் வைங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அப்போ கூட இந்த புதன் என்பவர் லக்னாதிபதி, அவர் வந்து அந்த ஜோதிடருக்கு உடல் நலம், உள்ள நலம், மனோபலம் இதெல்லாத்தையும் கொடுக்கணும். ப்ளஸ் அவர் ஜோதிடத்தில் எதையோ அப்படி காலத்தை ஓட்டலாம். அதை விட்டு போட்டு அவர் வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் போய் இன்வால்வ் ஆகிறாருன்னு வைங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா வந்து ஜோசியம் பிடிக்கும். இப்போ வந்து லக்னாதி லக்னத்துக்கு வந்து புதன் சுபனாக இருந்து அந்த கோணங்களில் இருக்கணும். இப்போ புதனை பற்றி தெரியும் இல்லையா, அவர் வந்து பாவிகளோடு சேராத வரைக்கும் சுபகிரகம், பாவிகளோடு சேர்ந்தா அவரும் பாப கிரகம் ஆயிடுறாரு. அப்படி நிறைய நிபந்தனைகள் இருக்கு. இப்போ வந்து இந்த தொடர் வீடியோக்களுடைய நோக்கம் என்னென்னா, ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து நாட்டில் உள்ள ஜோசியர்களெல்லாம் பார்த்துட்டு ஜோசியர்கள்லாம் திருட்டு பசங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பீங்க. இல்லை இந்த ஜோசியர்லாம் வந்து ஊருக்கு தான் சொல்லுவான், அவன் என்றத்தையும் சாதிக்க மாட்டான், ஜோசியம் வந்து உண்மைன்னா ஜோசியர்களெல்லாம் வந்து டாப்பில் இருக்கணும் இல்லையா, இப்படி சில லாஜிக்கெல்லாம் ஓடும் உங்கள் மைண்டில். இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான், இப்போ என்னுடைய வீட்டில் வந்து நான் போர் போட்டிருக்கேன், அந்த போரில் வந்து தண்ணி புஷ்கலமாக இருக்கும் வைங்க, தெருவுக்கே சப்ளை பண்ணலாம், அதுவே வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்குன்னு வைங்க, கௌரதையாக என் வீட்டுக்கு வரைக்கும் உபயோகிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து அது காஞ்சி போயிடும். அப்படி இப்போ வந்து இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு வரும்போது முதல்ல வந்து சூரியனை எடுத்துக்கலாம். இந்த சூரியனோடு பிற கிரகங்கள் சேரும்போது என்ன ஆகும், இப்போ இந்த சூரியன் அப்படின்னா வந்து மொட்டையாக சூரியன் அப்படின்னு சொல்லப்படாது. இப்போ வந்து மீனம்னு வைங்க, மீனத்துக்கு வந்து சூரியன் ரோகாதிபதி, அவரோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் உருட்டாது. முதல்ல வந்து சூரியன் லக்னத்துக்கு சுபனா, அதே போல இந்த சூரியன் வந்து புதனோட சேரும்போது சூரியன் பலகீனப்பட்டுருவார். அப்போ புதன் உங்கள் லக்னத்துக்கு சுபனாக இருக்க வேண்டும், அப்போ தான் வந்து புதன் தர வேண்டிய பலனை சூரியனே தருவார். இப்படி நிறைய வில்லங்கம்லாம் இருக்கு. அதே போல் அந்த சூரியன் வந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஏதாவது பலம் பெற்றிருக்கிறாரா, இப்போ சிம்மத்தில் ஆட்சி மேஷத்தில் உச்சம் அப்படி. அதே போல் கூட சேர்ந்த கிரகம் அதுக்கும் ஓரளவுக்காச்சும் பலம் இருக்கணும்,
அப்பதான் வந்து இந்த கிரக சேர்க்கைகள் ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு வியூ. இன்னொரு வியூ என்னடான்னா, சில கிரகங்களுக்கு வந்து இரண்டு ராசிகளுக்கு உண்டான ஆதிபத்தியம் இருக்கும். அது ஒரு இடத்துல ஆட்சி பெறுதுன்னு வைங்க, அப்போ வந்து இன்னொரு பாவ பலன் வந்து குறைஞ்சு போயிடும். இப்படி நிறைய இருக்கு. இந்த ஜோதிடமும் என்றாலே என்னடான்னா, இது அக்கௌண்டன்சியில் போடுவோம், கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னு. அப்படி நீங்கள் எல்லா விதிகளையும் அப்ளை பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும்போது அது நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் அதை விட்டு போட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை ஹைலைட் பண்ணீங்கன்னு வைங்க, கிராஸ் ப்ராஃபிட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது அந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சி போயிடும். இப்படி நிறைய மேட்டர் இருக்குது. இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ சில விஷயங்களையாவது சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த சூரியனோடு சந்திரன் சேர்ந்தால் என்ன, இது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கெல்லாம் வந்து நேரம் கிடையாது. இப்போ நான் வந்து இந்த வகுப்புகளை நடத்த வேண்டுமென்றால் ஒரு லேப்டாப் இருக்கணும், ஒரு வீடியோ சாஃப்ட்வேர் இருக்கணும், அதே போல் டேட்டா இருக்கணும், இதை யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு, அதுவும் இல்லாமல் எனக்கு நேரம் இருக்கணும். அதனால் வந்து நான் அப்படி ஸ்வீப்பிங்காக போயிட்டுருக்கேன், தவளை பாய்ச்சல். அதனால் இது ஒன்றும் கல்வெட்டு கிடையாது, ஜஸ்ட்டு கீப் இட் இன் யுவர் மைண்டு. இன்னும் வரப்போகிற வகுப்புகளில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். இந்த சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியன் என்பவர் வந்து அறிவுக்கு காரகன். அதாவது நீங்கள் இருட்டில் ஒரு கயிறை பார்க்குறீங்கன்னு வைங்க, அது பாம்பாகவும் தெரியலாம். ஆனால் பகலில் பாம்பு பாம்பாக தெரியும், கயிறு கயிறாக தெரியும். அதனால் சூரியன் என்றால் தெளிவு, அறிவு. இப்போ சந்திரன் வைங்க, சந்திரன் வந்து மனோகாரகன். இப்போ மனித மனம் என்பது அது வந்து ஃப்ளெக்சிபிள், அது இன்ஸ்டேபிள். அது இந்த நிமிஷம் நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், அடுத்த நிமிஷம் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம். அப்படி இந்த மனோகாரகன் சந்திரன். அதனால் வந்து மனித மனம் என்பது சஞ்சலமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அறிவு ஒன்றை சொல்லும், மனசு ஒன்றை சொல்லும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து கழுத்துக்கு மேலே தலை இருந்தால் உங்களுக்கு அரிசி கிடையாது. இது வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கிறது. அதாவது குடிமக்கள் தங்களுடைய உழைப்பால் உழைத்து சம்பாதித்து மார்க்கெட் ரேட்டுக்கு உணவுப் பொருட்களை வாங்க வேண்டும், இது அறிவு. அதே போல் மனம், NTR வந்து 84 வராரு, வரும்போது 2 ரூபாய்க்கு கிலோ அரிசி கொடுத்தார். இதே ராஜசேகர் ரெட்டி 2003 மறுபடி அதே 2 ரூபாய்க்கு கிலோ அரிசியை கொடுக்குறேன்னார். இது வந்து மனம், அறிவு ஒன்றும் சொல்லும், மனசு ஒன்றும் சொல்லும். இது ரெண்டும் ஒரு பாயிண்டில் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அமாவாசை தினங்களில் சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் சஞ்சரிக்கும்போது அதை வந்து அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ரெட்டை மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு கிழக்குக்கும் ஒரு மாடு மேற்குக்கும் இருத்த கனியாக தான் போயிட்டுருக்கோம் வாழ்க்கை. இந்த அமாவாசை தினங்களில் நாங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதனால தான் வந்து அமாவாசையில் பிறந்தவன் ஒன்று திருடன் ஆவான், இல்லை போலீஸ் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எதை நினைத்தாலும் அதை வந்து ஹார்ட்ஃபுல்லாக செய்வீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக செய்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். இதுதான் வந்து இந்த சூரிய சந்திர சேர்க்கைக்கு உண்டான பலன். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து இந்த சூரிய செவ்வாய் சேர்க்கையை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.